அனைத்து இயக்கங்கள் எடுத்திருக்க வேண்டிய மிக முக்கியமாக கையில் எடுத்து போராடி இருக்க வேண்டிய ரெண்டு வழக்குகள் என்பது அது நீங்கள் உங்களுடைய முன்முயற்சியில் தான் அது வழக்கு வந்து நியாயம் கிடைத்ததுன்னு பார்க்க முடியும். ஒன்று அந்த வந்து மேலவளவு கொலை வழக்கு, இன்னொன்று சென்னகரம்பட்டி அப்படிங்கிற வழக்கு. இந்தியாவை திரும்பி பார்த்த ஒரு வழக்கு மேலவளவு வழக்கு. அந்த வழக்கில் வந்து அதை பற்றி கொஞ்சம் வந்து இப்போ அப்போ தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்திருந்தது. வந்து அது 89 வந்தது, 95 தான் ரூலை கொண்டு வந்தான். அப்போ இது வந்து 97 இது நடந்தது. இந்த 6 பேர்த்த வெட்டி கொண்டாங்க மேலவளவு. அப்போ தான் இந்த பஞ்சாயத்து சட்டத்தில் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க பெண்களுக்கு. அது மாதிரி சிறுபான்மையினருக்கு இப்போ அதில் நின்று ஜெயிச்சார் ஒருத்தர் முருகேசன். கலர்கள் ரொம்ப சாதி வரியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க பஸ்ஸில் பீச்சிறுவரோடு வந்து 3:45 சாயந்தரம் நிறுத்தி வெட்டி அவங்க வந்து முருகேசன்லாம் கலெக்டர் பார்த்து வர்றாங்க. மதுரையில் போய் கலெக்டர் பார்த்து வர்றாங்க. அவர் நிறுத்தி அவங்க ஊருக்கு வரும்போது நிறுத்தி இழுத்து போட்டு வெட்டி, அதான் அவர் தலையை தனியாக எடுத்துகிட்டு போய் கிணத்துல போட்டு பெரிய ரகலை பண்ணார். 5 பேர் அதில் 6 பேர் 6 பேர். அப்புறம் அது வழக்காச்சு, அது பெரிய இதாகி வழக்காகி இதெல்லாம் பண்ணி அப்புறம் அதை எடுத்து செஞ்சான். வழக்கறிஞராக இருக்கிறது நான் தான் கொஞ்சம் தலித்தமைப்பில் ஒரு தொடர்பில் இருந்தேன். அப்புறம் எடுத்து போது எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு தான் செஞ்சோம். அப்புறம் வந்து தான் இப்போ உங்களை திருமலராஜனை அப்புறம் பாப்பா மோகன் இதெல்லாம் பார்த்து பேசி திருமலராஜனை ஸ்பெஷல் பிபியாக போட்டு போய் அங்கேயே போய் எல்லாம் ஸ்டடி பண்ணி அங்கே வழக்கு நடத்த முடியாதுன்னு சொல்லி சேலத்துக்கு மாற்றி சேலத்தில் வச்சு அந்த வழக்கு அந்த வழக்கில் வந்து குற்றவாளிகளை கை வந்து ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும்னு நீங்கள் ஒரு முயற்சி. ஆ, சுப்ரீம் கோர்ட்லாம் போட்டு வந்து ரொம்ப சிக்கலானது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி அதிமுக ஆட்சி, சொல்லப்போனால் அவங்களுடைய ஆட்சி மாதிரி, குற்றவாளிகளுடைய ஆட்சி மாதிரி, அதையெல்லாம் எதிர்கொள்றது பெரிய சிக்கல் தான். நாங்களெல்லாம் வந்து பெரிய அரசியல் கட்சிகள் இல்லை, இடதுசாரி கட்சிகள் அவங்களுடைய இதுக்காக போய் நிற்பாங்க, அதை கண்டிப்பாங்க. ஆனால் இதை இணைஞ்சு செய்யணும்னு வரமாட்டாங்க. அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த வழக்கில் முக்கியமானது, நீங்கள் பொதுவாக தென் மாவட்டங்கள் நடந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு சாதிய கொலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாட்சிகளை வந்து ஹாஸ்டைல் பண்ணி, அதாவது அவங்க ஒன்று பணத்தை குடிச்சு இது பண்ணுவாங்க, இல்லைனாலும் மிரண்டுருவாங்க. மக்கள் மறுபடியும் அங்கேயே வாழணும்ல சாட்சி சொல்லிவிட்டு. அது ரொம்ப ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. அதாவது வந்து கொலை பண்ணால் கூட நாங்கள் தண்டனை வந்து வாங்க மாட்டோம், வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வகையான நம்பிக்கை இதான் அந்த தொடர் கொலை கொலை இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் போவோம், அந்த ஊருக்கெல்லாம் போவோம் அடிக்கடி. அப்புறம் கூட்டம் வைப்போம், இந்த பாதிக்கப்பட்ட சாட்சிகள்லாம் கூட்டிகிட்டு வருவோம். அவங்களுக்கு நம்பிக்கை வர வந்துடும், சரி நமக்கு வலுவான எல்லாம் எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு போனோம். சாட்சிகளை பாதுகாக்கிறதுங்கிறது பெரிய, ஆமாம், கொண்டு வந்து வச்சுக்குவோம் ஒரு இடத்துல கொண்டு வந்து சாதிகளை வச்சு சாட்சிகளை வச்சிருந்து அது கொஞ்சம் கொஞ்சம் நிதி சேர்த்துவோம். நாங்களே நிதி வந்து குறைச்சலான நிதி தான், ஏன்னா நாங்களே வழக்கறிஞராக இருக்கிறனால பெரும் செலவாகாது. அப்போ நாங்கள் நிதி சேர்த்துவோம், மற்ற தனித்தமிழில் இருக்கிறவங்க அவங்க வசூல் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. அதாவது ஒரு நல்ல டீம் இருக்கு. திருமணராஜன் அடிக்கடி சொல்லுவார், டீம் ஒர்க்னா இதுதான் ரொம்ப முக்கியமான. அந்த டீம்ல இந்த வழக்கறிஞர்களாக இருந்த டீம்ல இருந்தவங்கல தலித்து உரிமைகளுக்காக நின்று அந்த வழக்கறிஞர் குழுவில் உங்கள் உள்ளிட்ட பல பேர் வந்து பெரும்பாலானவர்கள் தலித் அல்லாக இல்லாதவர்கள். பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் நின்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்காக நின்று வாதாட்ட ஒரு வழக்கு, அது ரொம்ப முக்கியமான வழக்கு. அந்த வழக்கில் இந்த சாட்சிகளை வந்து பாதுகாத்த இது வந்து மிக முக்கியமானது. ஆமாம் ஆமாம், நீங்கள் அந்த முயற்சி எடுத்து அந்த சாட்சிகளை பாதுகாக்கலைன்னா அது எந்த உரிமையும் அப்பவும் பயந்துட்டாங்க. அதில் வந்து மேலவளவு வழக்கு நடக்கையில் சாட்சி சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஊரில் போய் காசை கொடுத்து அப்போ நான் சரியில்லைங்க, மற்ற வழக்கு நடந்துட்டுருக்கு.
கூட்டிகிட்டு வந்து வந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே கொல்லிமலையில் வச்சுருந்தேன், ரத்தனமும் அவர் நண்பர்களும் எங்களெல்லாம் மிரட்டிட்டாங்க, அதனால தான் நாங்கள் அப்படி சொல்லிவிட்டோம், அது அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க ரெண்டு சாட்சிகளை. அதில் ஒரு ஆமாம், இன்னொரு டயத்துல என்னன்னா, ராமலிங்கம்னு ஒரு நீதிபதி சேலத்தில், அவர் அவங்களுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கார், கடைசி வரைக்கும் அந்த மனசு சொல்லவே இல்லை. வந்து சொந்தக்காராக இருந்ததுனாலேயே அவர் அந்த சாதி இதோட இது வன்கொடுமை தீர்ப்பு சட்டத்தில் வராதுன்னே தீர்ப்பு எழுதுகிறார். சேலத்தில் வந்த தீர்ப்பில் மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பில் தீர்ப்பு எழுதுகிறாரு, இது வந்து அங்கே சதி இல்லைங்கிறாரு, சதிக்கான அப்பட்டமான சாட்சியங்கள் இருக்கு. அப்புறம் அது வந்து உயர் நீதிமன்றத்தில் தான் இல்லை இல்லை, சதி எல்லாமே புரிவாயிடுச்சு. நிறைய சாட்சி இருக்கு, எப்படி வந்து முன்கூட்டியே எல்லாம் வந்து மர தலைமறைவா இருந்து வண்டியை பஸ்ஸை நிறுத்தி இழுத்து போட்டு அவர் எல்லாம் கொண்டாங்கிற போது சதிதானே. நிறைய ஆதரவு சக்தியில திரட்டிட்டு இருந்தோம். மிரட்டல்களை எதிர்கொண்டு வேலை செய்யணும், பல பேர் பயந்துக்குவாங்க, பயப்படாம துணிந்து வேலை செய்கிற அந்த தைரியம். நம்ம வரலாறுகளை படிக்கிறோம், விவாதிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நீங்க நிறைய மார்க்சிய பின்னணியில குழுக்கள் வேலை செய்கின்றன, இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒத்துழைக்கிறாங்க. இப்ப அந்த வரலாறு பாக்குறோம்ல, இப்போ வந்து செய்கோரா வரலாறு எல்லாம் படிச்சு பெரும்பாலும் எல்லாத்துக்குமே அந்த மிரட்டல்கள் வருது. மிரட்டல்கள் வரும்போது நிறைய முன்னாடி நிற்கிற சக்திகள் எல்லாம் பின்னுக்கு போறாங்க. ஆனா நீங்க வந்து பல மிரட்டல்கள் சந்திச்சிருக்கீங்க, வருது இந்த மாதிரியா வருது, பெரிய சமூக ரீதியா மிரட்டல்கள் வருது. அப்போ அதை வந்து நீங்க எப்படி எதிர்கொண்டு, ஏன்னா வந்து நீங்க வரலாற்று ரீதியா நம்மளை விட வேகமா பகத்சிங் இவங்க எல்லாம் செஞ்ச பணிகள் இருக்குல்ல, அப்படி இருக்குனால அதனால நம்ம செய்வோம், நியாயத்துக்கு செய்யறோம் அப்படின்னு செய்வோம். அதுல வந்து மேலவள வழக்குல தான் சில நீதிபதிகளே ஓப்பனாவே எதிர்வேலையை செஞ்சாங்க உயர் நீதிமன்றத்துல. அப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நான் தூங்கலை, நம்ம கூட இருக்கவங்களே பயப்படுறாங்க அந்த அளவுக்கு. அவங்க வந்து நான் வந்து லா செய்யும்போதெல்லாம் முழு நேரமாக இதை செய்யணும்னு நினைச்சேன். இப்போ மற்றவங்கெல்லாம் அவங்க லாயராக இருக்கிறதுனால நம்மளோட ஒத்துழைக்கிறாங்க, அப்போ அவங்க மனநிலை குடும்பம் அப்படி இப்படிங்கிற இதெல்லாம் இருந்தல்ல, அப்போ ரொம்ப கயவச்சுக்கெல்லாம் போயிடுச்சு. எப்படி இவ்வளோ பெரிய வழக்க, அதுவும் நான் வழக்குக்கு வெந்தயம் சொல்லணும், கேஜிக்கு என்ன பண்ணானே அப்பீலில் ஸ்பெசிபிபியாக போடணும்னு நம்ம வழக்கு போட்டோம். போட்டு வந்து இவர்கிட்ட வருது ஏபி ஷா, இன்னொருத்தர் இஸ்லாமியர், ரெண்டு பேர் வருது. அவர் கண்ணை மிரட்டுறாரு, நீங்கள் வந்து அட்வகேட் ஜெனரல் வர்றதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அட்வகேட் ஜெனரலுக்கு கிரிமினல் சைடே தெரியாதுங்க, அதனாலதான் கண்ணபுரானுக்கு தமிழ்காரரு, அவர் செய்வாரு ஹைதராபாத்ல இருந்து வராரு, மணிக உரிமைகளில் ஈடுபாடு உள்ளவர், அவர் செய்யறதா நல்லா இருக்கும், அதுவும் ஆறு பேர்த்து கொன்ன கேஸ் அப்படி இப்படின்னா அவரு ஷா அவர்லாம் அவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டார். ஸோ சம்படி இஸ் பிஹைண்ட் யூ அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ சஸ்பெக்ட் யுவர் கிரெடிபிலிட்டினார், ஈவன் நவ் ஐ வில் நாட் மேக் எ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் அட்வொகேட் ஜெனரல் தான் போட்டாங்க. ஆனால் அட்வொகேட் ஜெனரல் உணர்ந்துட்டார், அது கூட நிறையா சொன்னாங்க. சசிகலாவுடைய ப்ரெஷர் இருந்தது அட்வொகேட் ஜெனரலுக்கு, வந்து அவர் மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன விவாதம் ஆகிறோமோ அதை அப்படியே செஞ்சா சொன்னார் கோர்ட்டில். அவருடைய பணியை சிறப்பாக போட்டார் அட்வொகேட் ஜெனரல், நல்லா ஓப்பன் ரோடில் உணர்வுதியே சொன்னார், எவ்ரிதிங் இஸ் ப்ரூவ்ட், வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் நல்ல எவிடன்ஸ் இருக்குது, சதிக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நல்லாவே அறிவு பண்ணார். அறிவு பண்ணி எதிர்பாராத அளவுக்கு நம்ம வந்து சதாசிவமும் பால் வசந்தகுமாரும் தீர்ப்பு எழுதினாங்க.
அவர் 23 பேரை விடுதலை பண்ணிட்டாங்க சாட்சியிலன்னு. அவங்க எழுதினாங்க சாட்சியம் நல்லாவே இருக்குது, 23 பேர் தண்டிக்கிற அளவுக்கு இருக்குது, ஆனால் அப்பீல் போடல ஸ்டேட்டு அரசு அப்பீல் போடாமல். அப்போல்லாம் அப்போல்லாம் கவர்மெண்ட்டு தான் அப்பீல் போடணும். அப்புறம் சம்பந்தம் வந்து அந்த சட்டத்தை திருத்தினாங்க, விட்டும் அப்பீல் போடலாம்னு சொல்லி. அப்புறம் அங்கே 17 பேரும் அப்பீல் போட்டாங்க, அதை அப்படியே உறுதிப்பட்டாங்க சுப்ரீம்கோர்ட்டில். இதுதான் முதல் வழக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா போடாமல் தலித் மக்களுக்கான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் உறுதியாகிறது ரொம்ப பெரிய மாஸ் மர்டர். ஆமாம், வந்து கூட்டமாக சேர்ந்து குழந்தை ஏற்கனவே அக்யூஸ்டுகளே ஒரு 50 பேர்த்து பக்கம் அக்யூஸ்டாங்க. 41 பேர். ஆமாம், 41 பேர். அந்த வழக்கில் ஒரு 17 பேர்த்து வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அது ஏன்னா அவங்க அந்த குற்றம் சாட்டப்படுவதற்கு என்ன நம்பிக்கைனா, ஒரு 50 பேர் 60 பேராக சேர்ந்து ஒரு கொலையை பண்ணால் இந்த மக்களுக்கு வந்து போதுமான வந்து ஆதரவு சக்திகள் இல்லை, அதனாலதான் அப்படியே அப்படி பிறகு தூவம் ஒரு வெறித்தனம் இருக்குல்ல, இந்த சாதி வெறியினுடைய போக்கு இன்னைக்கும் இருக்கு. அதே போல சென்னகரம்பட்டியிலையும், சென்னகரம்பட்டி வந்து அந்த மேலவளவுக்கு முன்னாடி இருக்கு, ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு மேலூர்லேருந்து போனீங்கன்னா. அதில் தான் முதல்ல 92 வந்து ரெண்டு பேர்த்த கழுத்து எடுத்து போட்டு பஸ்லேருந்து. அதில் என்னாச்சுன்னா, கோயிலுக்கு நிறையா நிலம் இருக்குது சென்னகரம்பட்டியில், அது ஏலம் விடுவாங்க அறநிலைத்துறை, அதில் கலர்கள் தான் வந்து ஏலம் கேட்பாங்க, கேட்டு அவங்க எடுத்து இன்னும் கூடுதலாக அவங்க ஏழைகளுக்கே கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு பல்லட் சமூகத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி ஏலம் விட வர்றாரு, அவர் தலித் மக்களை கூப்பிட்டு நீங்களும் வந்து ஏலம் கேட்க கேட்பாங்க. நாங்கள் அப்படி இவங்க கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு வந்து ஏலம் கேட்க வர்றாங்க. நிலம் கோயில் நிலம். அப்போ கடலில் எந்திரிச்சு போயிறாங்க, எங்களுக்கு சமமாக வந்து ஏலம் கேட்க வர்றான் அப்படின்னு. அப்படி ஏன் அவங்க எடுத்துடுறாங்க, எடுத்து நெல் நட்டுருந்தாங்க, நெல் நட்டு நெல் வந்து கொஞ்சம் பூட்டை வர்ற கட்டத்தில் வந்து நெல்லையெல்லாம் அழிச்சிட்றாங்க, அழித்து தலித்து மக்களெல்லாம் அடித்து. அப்புறம் எல்லாம் போலீஸ் அவங்க கூட்டிகிட்டு போய் வேறு ஒரு பகுதியில் 3 மாதம் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு தலித் மக்களே பாதுகாப்பாக இருந்து அப்புறம் மறுபடியும் வந்தாங்க. வந்த பிற்போடு அவங்களுக்கு அந்த ஆத்திரம் தீரல, சரி இன்னும் இல்லை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லித்தான் வந்து திட்டமிட்டு ஒரு ஆடியோ ஆஃபீஸில் விசாரணைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. தலித் மக்கள் மட்டும்தான் போயிட்டு பஸ்ஸில் வந்தாங்க, 10 AM பஸ்ஸை நிறுத்தி அதுலேருந்து 2 பேர்த்தையும் இழுத்து போட்டு கொண்டாங்க, கொண்டு அந்த வழக்கு அப்படியே கடந்து போச்சு. பஸ்ஸில் இழுத்து போட்டு கொள்வது ஒரு இது. அப்புறம் அதில் அது வந்து 92 அப்போ வந்து அதிமுக ஆட்சி தான் ரொம்ப வலுவான இது இருந்து, அந்த அவங்களுக்கு சொந்தக்காரங்களே அமைச்சராக இருந்தாங்க. அப்புறம் அப்போவெல்லாம் நமக்கு தொடர்பு இல்லை, அப்புறம் அது அப்படியே நின்றுது. அப்புறம்தான் 97 மேலவள வழக்கு வந்த கூட தான் அந்த வழக்கு பார்க்குறோம், பார்த்து எடுத்துட்டு மேலவள வழக்கு சுப்ரீம்கோர்ட்டே போயிடுச்சு. அப்புறம்தான் இது ட்ரையலுக்கு வருது, அதில் எல்லாம் வழக்கை போட்டு கரூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பாப்பா மோகன ஸ்பெஷல் பிபியாக போட்டு பண்ணி 26 பேர்த்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. 26 பேர்த்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து போய் வந்து அவங்க அப்பீல் போட்டாங்க. அப்பீல் போட்டால் 22 பேர்த்துக்கு விடுதலை கொடுத்துறாங்க. நீங்கள் FIR எப்படி அடையாளம் தெரிஞ்சிட்டு எழுதுனீங்க, பஸ்ஸில் இருந்தீங்க, அங்கே வந்து மறித்து எல்லாம் இது பண்ணது உள்ளூர்காரங்க, இப்போ மக்களுக்கு தெரியாதா? அது என்ன சொக்கலிங்கம்னு ஒரு செட்டியார் செஞ்சு ரொம்ப உடன் பேர் படி ரொம்ப அசிங்கமான மனுஷன். நான் புகாரெலாம் கொடுத்தேன் ஆதாரப்பூர்வமாக, காசை வாங்கிட்டு தான் எழுதியிருக்காங்க, எந்த ஜட்ஜும் இப்படி தீர்ப்படுத்த மாட்டானு. அப்புறம் எல்லாம் அதையும் இதையும் சொன்னாங்க, அப்படி அப்படியே நின்று போச்சு. மீதி 4 பேர் தான் ஆயுள் தண்டனை இருக்குது. அந்த 4 பேரில் கிட்டத்தட்ட 2 பேர் மேலோட வழக்கில் தண்டனை அடங்கி. அது மாதிரி அதாவது போதுமான அளவுக்கு ஆதரவு சக்திகள் வர்றதில்லை, பிள்ளை நாளுக்கு நாளாக ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. வழக்கில் வந்து எடுத்து செய்கின்ற பொழுது இப்போ பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரியான சோர்வு பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழக்குகள் எடுக்கும்போது? இல்லை, இப்போ எதிராகவே நீங்கள் தலித் அமைப்புகள் இருக்கிற சில பேர் எதிராகவே வேலை செய்கிறாங்க.
இப்போ நீங்கள் சென்னமரை கனகரம்பட்டி வழக்கில் ஒரு அதாவது மகசர் விட்னஸ்னு போடுவாங்க, அதில் விடுதலை சக்தியில் இருக்கிற ஒருத்தரை போட்டாங்க. போட்டு கூண்டுவரி வந்து நான் போய் பணத்தையெல்லாம் பார்க்கல, போலீஸ் கூப்பிட்டாங்க கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ரெண்டு மூணு தடவை எம்எல்ஏக்கெல்லாம் நின்னார், நிறையா இப்போ வந்து நிறைய சொத்து சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் வந்து வழக்கு பாதிக்காமல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தோம். அடுத்து இந்த 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 மாதிரியான வழக்குகள் வருகின்ற பொழுது புதுவாக நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி வழக்குகள் வரும்போது அது விடுதலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவிர்க்க முடியாமல் பண்ணிகிட்ருக்கு. அந்த ரேஷியோ ரொம்ப குறைவுன்னு எஸ்சிஎஸ்டி கமிஷன் சொல்லுது, நேஷனல் என்எச்ஆர்சிலாம் சொல்லுது. என்ன காரணமாக இருக்குது? ரெண்டு விதம் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியில் சில சிக்கல் வருது, அதை கூட ஸ்டேட்மெண்ட் போட்டு சரி பண்ணிக்கலாம். அப்போ இருந்தே ஆதரவு சக்திகள் அதில் முழுமையாக ஈடுபடணும், வழக்கறிஞர் டீம் வச்சு அதை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா தான் வந்து நிற்கும். அது கொஞ்சம் வந்து இனதான நோட்டோம்னா இப்போ சாட்சிகள் மாறிடுவாங்க, சாட்சிகளையும் பாதுகாக்கணும். அப்புறம் வந்து காவல்துறையிலையும் ரொம்ப சாதியம் இருக்கும், நீதித்துறையிலும் ரொம்ப இருக்கும். அப்போ சரியில்லாத நீதிபதி இருந்தார்னா அவர்கிட்ட வழக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி தான் திண்ணியும் ஆச்சு. திண்ணிய வழக்கில் என்னாச்சுன்னா வந்து திண்ணியங்கிறது திருச்சி லால்குடி தாலுக்கில் இருக்கிற ஒரு கிராமம், அதில் பல்லர் பறைய ரெண்டு பிரிவு மக்கள் இருக்காங்க. பல்லர்களுக்கு நிலம் இருக்கும், பறையர்கள் நிலம் இருக்காது, எல்லாம் விவசாய குடிகள். அப்போ அவங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, தொகுப்பு வீடு கட்டுறாங்க. அப்போ பஞ்சாயத்து பிரசிடண்ட்டு ஒரு லேடி, கலர் லேடி, அவங்ககிட்ட ஒரு 2500 ரூபா பணம் கொடுத்து ஒருத்தர் தன்னுடைய அக்காவுக்கு ஒதுக்குங்கன்னு பணம் கொடுத்துருக்காரு, ஒதுக்கலை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு தப்பு எடுத்துக்கிட்டு அப்படி பணத்தை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா கோயில் விழாவில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு தப்படிக்கிறாரு. அப்போ அந்த அந்த பிரசிடண்ட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம் அன்றைக்கி இல்லை, அவர் திருச்சி போயிட்டார். மாலையாக வந்த ஒரு படம் வீட்டில் கூப்பிட்டு வச்சு வந்து சூடு போடுறார். ரெண்டு பேர்த்துக்கு நல்லா கடுமையாக வீட்டில் வச்சு வந்து தப்படுத்திட்டு என்னை கேவலப்படுத்தினீங்கன்னு. அப்புறம் அது ஒரு 4-5 நாள் வெளியே வரல. அப்புறம் வந்து சொன்னாங்க சூடு மட்டும் போட்டாங்களா, வேறு ஏதாவது சூடு தான் திண்ணியம் வரைக்கும் அந்த பழத்தை வாயிலத்தை இல்லை சூடு போட்டு அப்புறம் வந்து எல்லாம் கூட்டம் கூடி இதாச்சு. சரி, அப்புறம் போய் போய் இந்த மலம் அங்கே கிடக்குமில்ல அழிக்கவங்க எல்லாம் காஞ்சி கிடந்தது மனித மலம் எடுத்துகிட்டு வந்து வந்து ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் வாயில் ஒருத்தர் இழுக்க வச்சு மரத்தை சாப்பிட வச்சாங்க, அப்படி வாயில் எடுத்து இழுக்க வச்சாங்க. ஆமாம், அப்புறம் வந்து அது ஒரு வாரம் ஆச்சு வெளியில் வர்ற விஷயம். அப்புறம் நான் வந்து அப்போ ஒரு MBBS முடிச்சுட்டு ஒரு IAS கலெக்டர் இருந்தார், அவர் எஸ்சி, அவர்கிட்ட கொண்டு கொடுத்து அப்புறம் அதை வழக்காக்கி கைது பண்ணி எல்லாம் நடந்தது. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை ஒன்று நடத்துகிறீங்க, ப்ரெஸ் மீட்டெல்லாம் நடத்திட்டு தான் கொண்டு அவர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறம் செய்தி வெளியே வந்தது, கலெக்டர்கிட்ட போய் பார்த்துட்டோம் ப்ரெஸ் மீட் நடத்திட்டு. அப்புறம் போட்டு அது நல்ல முறையில் நடந்தது. நடந்ததுன்னா அதில் பாருங்க, ட்ரையல் ஜட்ஜி கடைசியில் ட்ரையல் வர்றப்போ ராமமூர்த்தின்னு ஒரு கல்லர் அமைச்சுக்கலான ஆள், அவர் தான் ட்ரையல் நடந்தது. நான் வந்து தெரியும் அவர் வில்லங்கமான ஆளுன்னு. மாற்றிலாம் பார்த்தா நமக்கு ஆதரவு சக்தி இல்லை, தலித் அமைப்புகள்லாம் கண்டுக்கல, அதெல்லாம் வந்து அப்போவே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறம் அவர்கிட்டயே நடந்தது, நல்லா தான் எல்லாமே சாட்சியெல்லாம் சொன்னாங்க. சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு சார்ஜ் ஷீட்டு ரெண்டு மூணு மாதம் அந்த வாதியாருக்கு மட்டும் தட்டுறேன், மீதி எல்லாத்தையும் விடுதலை அப்படின்ட்டார். அதுதான் ரொம்ப இப்போ வந்து பரபரப்பாக தமிழ்நாடு பூரா இதாச்சு திண்ணியம். ஏன்னா அவங்க வந்து பீதிங்கி வச்சுருது சூடு போட்டதுங்கிறது ஒரு கொடூரமாக இதாக இருந்தது. அதில் விக்டிமுக்கு சில பேரெல்லாம் நாங்கள் இதையும் கொடுத்தாங்க, அதில் போய் இந்த அமைப்பை சேர்ந்த பையங்க இப்போ காசு வாங்கிக்குவாங்க விக்டிம்கிட்டேயே.
அதெல்லாம் நாங்கள் துண்டறிக்க போட்டு அதில் தான் தலித்தமைப்போடு நமக்கு ஒரு வந்து முரண்பாடு வந்தது. இப்போ என்ன வந்து முத்திர குத்த ஆரம்பித்தாங்க அந்த விரோதி. இவர் இந்த ஆதிக்க சாதி இப்படி இப்படியெல்லாம் பொய் சொல்கிறார். அப்புறம் அவங்களே ஒத்துக்கலை, அவர் பொய்யெல்லாம் சொல்லலை, தைரியமாக உண்மையை சொல்கிறாரு அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்களே இன்றைக்கி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதில் இன்னொரு வழக்கு வந்து உங்களுடைய நீங்கள் எடுத்து இஷ்யூ ஆனதில் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வழக்கு அது. அந்த வழக்கு அந்த இது விருதாச்சலம் பக்கம் அந்த கண்ணகிபுரி கேசன் அது என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் 2003 வந்து அங்கே வந்து விருதாச்சலத்து பக்கத்தில் ஒரு கிராமம், அதில் எஸ்சி எஸ்சி மக்கள் அவங்களுக்கு நிலம் இருக்குது, நல்ல 15 ஏக்கரா கரும்பு தோட்டம் இருக்குது. அங்கே பையன் வந்து என்ஜினியர், இன்ஜினியர் பெங்களூரில் கொஞ்ச நாள் வேலை செய்கிறான். அப்புறம் அங்கேயே அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட் வன்னியர் அவங்க பொண்ணு கண்ணகின்னு, அது அனாவசியில் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்குது, ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க. அது தைரியமாக கூட்டிகிட்டு போய் பதிவு திருமணம் பண்ணிடுச்சு கண்ணகி. கண்ணகி இவன் பயந்துட்டு தான் இருந்தான். அப்புறம் வந்து ரெண்டு பேரும் தலைமறைவாக இருந்தாங்க. அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து வச்சு ஒரு காலையில் ஒரு 5:30 ஒரு 500 பேர் திரண்டுற இடத்துல சுடுகாட்டு பக்கத்தில் வச்சு கொண்டுட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு வாரம் வெளியே வரல. அப்புறம் நக்கீரல் வந்தது. அப்புறம் நான் வந்து திருச்சியில் இருந்தேன், மதுரை போர்ட்டு வரையில் திருச்சியில் இருந்து படிச்சுட்டு போய் வழக்கறிஞர்லாம் கூட்டிகிட்டு போய் அதை எடுத்து போட்டு சிபிஐக்கு வாங்கினான். அப்புறம் வழக்கு விசாரணை இதெல்லாம் பல அதில் சிக்கல்லாம் வந்தது. அப்புறம் அது சிபிஐயில் என்ன பண்ணிவிட்டாங்க, ஒருத்தர் அந்த வழக்குன்னு தான் வந்து ஒரு முக்கால்வாசி விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. சிபிஐயில் என்ன பண்ணிவிட்டாங்க, ஒருத்தர் டிஎஸ்பி அதனால் காசு வாங்கிட்டு ரெண்டு வந்து நிரபராதி சிவே அக்யூஸ் ஆகிட்டான். அப்போ தானே செட்டில் பண்ணிக்குவாங்க. குற்றவாளி இருந்தால் ஆளை விட்டால் போதும் அப்படிங்கிற அளவு ஆயிருமில்ல. அப்புறம் அது விடாமல் அதுக்காக வழக்கு நடத்திட்டே இருக்கலாம். எனக்கு சிபிஐலேருந்து ப்ரெஷர் விட்டாங்க, இல்லை இல்லை நான் இங்கே அப்ரூவல் ஆக்குங்க அப்படின்னாங்க. ஏங்க அவர் ஒரு இன்னசென்ட் அப்ரூவல் அப்படிங்க ஆக்கும் அப்படின்னு அதை நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது முருகேசனுக்கு இவர் தான் விஷம் ஊத்துனாரு, கண்ணைக்கே அவங்க அண்ணன் அப்பா எல்லாம் ஊத்துனாங்க. அதே போல முருகேசனுக்கு முருகேசனுடைய தகப்பன் சித்தப்பா விஷத்தை வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி பொய்யா போறாங்க. பொய்யா இவரை இவரை சேர்த்து விட்டாங்க ரெண்டு பேர்த்த. அப்பதான் ஆமா ஆமா அவர் அதுக்காக அது கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு.